கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கான ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசு இன்னும் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது உடனடியாக நிதி வழங்காவிட்டால் வரும் கல்வியாண்டில் கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை நடத்த மாட்டோம் என்று தனியார் பள்ளிகள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஏழை எளிய மாணவர்கள் அதிக செலவு செய்து தனியார் பள்ளிகளில் படிக்க இயலாத சூழல் இருக்கிறது இதனை போக்கும் வகையில் இரண்டாயிரத்தி தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து விழுக்காடு இடங்கள் ஆர்டிஇ எனப்படும் கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் சேரும் மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் இலவச கல்வி வழங்கப்படுகிறது எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது இருபத்தைந்து விழுக்காடு மாணவர் சேர்க்கைக்கான நிதியை மத்திய அரசு வழங்குகிறது அப்படி ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி மாநில அரசின் மூலமாக சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் கட்டாய கல்வித் திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை தமிழக அரசு கடந்த இரண்டு ஆண்டுகளாக வழங்கவில்லை என தனியார் பள்ளிகள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் நந்தகுமார் குற்றம் சாட்டுகிறார் இந்த கட்டணத்தை தர வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் அரசு தருவதாக அரசாணை குறிப்பாணைகளெல்லாம் எல்லாம் வெளியிட்டு இன்றைக்கு மாதக்கணக்கில் ஆகியும் ஆண்டே முடியிருக்கிறது இந்த கல்வியாண்டே முடியிருக்கிற இந்த சூழலில் இன்னும் கல்வி கட்டணம் பாக்கி தரவில்லை அதனால் தனியார் பள்ளிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினைந்தாயிரம் தனியார் நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் வராதால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வாங்கி இருக்கிற கடனுக்கு வட்டி கட்ட முடியலை தவணை கட்ட முடியலை மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஆயிரம் கோடி ரூபாயை தமிழக அரசு வழங்க வேண்டியிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டிற்காக ஒதுக்கப்பட்ட முன்னூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாயை பள்ளிகளுக்கு வழங்கவில்லை என்றும் நந்தகுமார் தெரிவிக்கிறார் மிகவும் சூழ்நிலையில் எங்களுக்குரிய நியாயமான கல்வி கட்டணத்தை உடனடியாக தர வேண்டும் இல்லை என்றால் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் அத்தனை பேரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடி ஆசிரியர்கள் மாணவர்கள் எங்கள் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகிகள் இருக்கிறோம் நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இதே நிலை நீடித்தால் எங்கள் தேர்தலுக்குள்ளாக உரிய கல்வி கட்டணம் ஆர்டிஇ கல்வி கட்டணம் பாக்கியை தரவில்லை என்றால் நாங்கள் வந்து அடுத்த ஆண்டு மாணவர்களை சேர்க்கணும் ஜூன் மாசம் சேர்க்கணும் ஆர்டிஇ மாணவர்களை சேர்க்க மாட்டோம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு சுமார் ஒரு லட்சம் மாணவர்கள் பயின்று வருகின்றனர் தற்பொழுது தனியார் பள்ளிகளுக்கு அரசு வழங்க வேண்டிய நிதி வழங்கப்படாததால் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக ஏழை மாணவர்களின் தனியார் பள்ளி கனவு எட்டாக்கணியாக மாறிவிடும் சூழல் உருவாகியுள்ளது இந்த விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து தலையிட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதே பெற்றோரின் எதிர்பார்ப்பாக உள்ளது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்